தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம், தமிழக அரசு உடனடியாக இதற்கு எதிரான வேலைகளை இறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறைஞ்சபட்ச மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமக்கு என்னைக்கும் எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் நமக்கானவர்கள் இல்லை. எந்த கேள்வி கேட்டாலும் முஸ்லீம்கள், இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை. உங்களுக்கு அறிவே இல்லையாயா? இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் எதுக்கு பாதிப்பு வரப்போகுது? நாங்கள் பேசுவதெல்லாம் புலன்பெயர்ந்து வருகிற முஸ்லீம்களை பற்றி. இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? கை வச்சு பாருங்க பார்க்கலாம், கை வைங்க பார்க்கலாம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களை கிளப்பி விட்டு மக்கள் புரட்சிக்கு நீங்களே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கள் பிள்ளைங்க வீதியில் இறங்கியிருக்கிறாங்க, எங்கள் மக்கள்லாம் வீதியில் நிற்கிறாங்க. இன்னைக்கும் நாங்கள் ஜனநாயகத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கே இஸ்லாமியர்கள் மீது இத்தனை காட்டம், நீங்கள் ஏன் அப்போ ஆப்கானிஸ்தானத்தை உள்ளே சேர்த்தீங்க? அதனால பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், ஏன் ஆப்கானிஸ்தானத்தை உள்ளே சேர்க்குறீங்க? ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு என்னது கேட்டால் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய பார்டரா? யார் காது குத்துறீங்க? ஆப்கானிஸ்தானத்துலேருந்து யார் வருவா? ஆப்கானிஸ்தானம் பார்ப்பனர்களுடைய பூர்வீக மண்ணு, ஆரியருடைய பூர்வீக மண்ணு ஆப்கானிஸ்தானோ? எங்களுக்கு வரலாறு தெரியாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பார்ப்பனர்களுடைய பூர்வீக மண்ணிலேருந்து ஏதாவது ஒரு பூநூல் போட்ட பார்ப்ப உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் வச்சு கொண்டாடுறதுக்கு. இந்த ரெட்டை வேஷம் மூணு வேஷம்லாம் எங்கிட்ட போடாதீங்க, நாங்களாம் படித்த அறிவாளிங்க, உங்கள் இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. எதற்காக இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் மட்டும் கொடுக்க மாட்டோன்றீங்க? கிறிஸ்தவர்களை சேர்த்துக்கிட்டீங்க, ஏன் ஈழத்தமிழர்களும் இஸ்லாமியர்களும் சேர்க்கக்கூடாது? ஏனென்றால் உங்களுக்கு அச்சம், ஏனென்றால் உங்களுக்கு வரலாறு யாரோ காதில் சொல்லி கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ள இவங்கெல்லாம் சரியான ஆளுங்க, மண்ணுக்காக போராடிய பெருங்கூட்டம், எனவே இவர்கள்ட்ட வச்சுக்க கூடாதுன்னு உங்களுக்கு அச்சம். ஒரு பக்கம் கோத்தபய ராஜபக்சேவும் ராஜபக்சேவுக்கும் கால் கழுவி குடிக்கணுன்ற உங்களுக்கு தேவை. நீ குடி, எங்க மக்கள் ஏன் சாகணும், எங்க மக்கள் ஏன் வந்து அகதிகளாக செத்து போகணும்? ஏனென்றால் இவங்க ரெண்டு பேரும் நிலத்துக்காக போராடினவங்க. எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமியர்கள் தான் முதன் முதல்ல இந்தியாவிலே ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையர்களை எதிர்த்து முதல் குரல், அவர்களுக்கு எதிரான மண்ணுக்கான குரலாக திப்பு சுல்தானுடைய குரல் வந்தது. அதற்கு எதிராக நூற்றுக்கணக்கான அரசர்களும் ராணிகளும் மண்ணுக்கு எதிரான போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள், நம்ம வரலாறு படித்தவங்க. அதே போல இன்றைக்கும் தன் வாழுகிற மண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்க ஈழத்தமிழர்கள். உங்களுக்கு ரெண்டு பேரை பார்த்தோன்னே அச்சம் வந்துருச்சு, இவங்ககிட்ட போச்சுன்னா ஒன்றும் மீள முடியாதுன்ற பயம் வந்துருச்சு. எனவே நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் இது பண்ணுறீங்க. நாங்கள் சொல்லுகிறோம், இந்த சட்டம் நல்லபடியாக நிறைவேறப்பட வேண்டும் என்றால் ரெண்டு பேரையும் இன்க்ளூட் பண்ணணும். வெரி சிம்பிள், ரெண்டு பேரையும் சேர்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த இவ்வளோ பெரிய போராட்டம் முடிஞ்சிடும், இவ்வளோ பெரிய கலாட்டம் முடிஞ்சிடும், இவ்வளோ பெரிய இது முடிஞ்சிடும். எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம், மக்களினுடைய கோரிக்கைகளை செவிசாய்ப்பது தான் மக்களாட்சி. இவ்வளோ பெரும் சனத்துகையினுடைய கோரிக்கைகளை பிஜேபி ஆளுகிறவர்களுடைய காதுகளிலே படும்படியாக அரைந்து சொல்லி ஆயிடுச்சு. இல்லை என்றால் உங்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டிய சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். மக்கள் எழுச்சிக்கு மரியாதை கொடுங்கள், மக்களுடைய போராட்டத்திற்கு மரியாதை கொடுங்கள். இது உங்கள் இந்து ராஜ்யம் என்று நீங்கள் போராடி பெற்றதோ போரிட்டு பெற்ற ராஜ்யமோ இல்லை. நாங்கள் ஓட்டு போட்டதனால் உள்ளே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆட்கள் நீங்கள். இதை நினைப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை துடைத்தறியவும் எங்களுக்கு தெரியும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக, மக்கள் சக்திக்கு எதிராக ஒருபோதும் சர்வாதிகாரம் வென்றதாக